வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் தேவன் இல்லாவிட்டால் உண்மையான சந்தோஷம் இருக்காது, வெற்றி இருக்காது. எல்லாமே நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு நாட்டு எனக்கு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆழ்ந்த சிந்தனையில் குழப்பத்தோடு இருந்த தொழிலதிபர் தற்செயலாக ஒருவரை சந்திக்கிறார். அவருடன் பேசுகின்றார். தன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கின்றது. சார், உங்கள் பேர்? சார், நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகிறீங்களா, ஆஃபரிங்கெல்லாம் வைக்கிறீங்களா சார்? சர்ச்சுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன், ஆஃபரிங்லாம் நல்லா தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வேலை காரணத்தினால என்னால் சரியாக சர்ச்சுக்கு போக முடியல, ஆஃபரிங் கட்டணும். சார், நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார், எப்பவுமே கடவுளை தான் வாழ்க்கையில் நம்ம முக்கியத்துவமாக வைக்கணும். நம்ம எவ்வளோ தான் சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம கடவுளை வாழ்க்கை முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எல்லாம் வீணாக போயிடும் சார். அதனால் நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, 127 அதிகாரம் வசனம் 1-2 சொல்லியிருக்கு, நம்ம வீடு கட்டினாலும் பணம் சேர்த்து வச்சாலும் நம்ம ஆண்டவரை எப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போ தான் எல்லாமே நிறுத்தி நிற்கும். அப்படி இல்லைனா எல்லாமே போயிடும் சார், நமக்கு எதுவுமே கிடைக்காது. இவ்வளோ நாள் இதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன், இது எப்படி மறந்தேன்? இந்த 2 வருஷமாக தான் வேலை என்னால் பண்ண முடியல, இன்னும் கரெக்டாக பண்ணுறேன். தேங்க்யூ கோட்.